ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாயாலேயே சொல்லப்பட்ட பூஜை. இந்த நோன்பு கடைபிடிக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் விலகும், செல்வம் நிரந்தரமாக தங்கும், நோய்களிலிருந்து விடுபடலாம். இந்த விரதம் ஏன் இருக்கணும், விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, எப்போவுமே நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது மென்மேலும் நமக்கு உயர்வை பெற்று தரும். அது மாதிரி தான் அந்த வரலட்சுமி விரதம். நாம் எந்த தெய்வத்துக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வமே தன் வாயால் சொல்லப்பட்ட ஒரு விரதம். அது வந்து எப்படின்னா, அதாவது மகத நாட்டில் சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவளாகவும் அமைதியானவளாகவும் இருந்தாங்களாம். கல்யாணம் பண்ணி போன இடத்துல கூட கணவரை புரிஞ்சுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, அவர்களுக்கான சேவையை செஞ்சுக்கிட்டு நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல பேர் எடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் குடிகொள்ளணும்னு நினப்பாங்க. அதனால் ஒரு நாள் சாருமதியோட கனவுளை வந்து மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க, வரலட்சுமி நோம்பு நீ கடைபிடி, வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விழாவறியாக சொல்லிட்டு, அப்படி நீ விரதம் இருந்தானா நான் உன்னோட வீட்டில் நிரந்தரமாக தங்குவேன், உன் தரித்திரத்தை எல்லாம் நான் போக்குவேன் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பெண் விழுத்து பார்க்குறாங்க. அப்போது மகாலட்சுமி தாயார் நேரம் காலம் எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, அதாவது ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கணும்னு சொன்ன மாதிரி, அந்த வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோம்பை இருந்து பூஜை பண்ணி தொடர்ந்து இருந்துக்கிட்டு வந்ததுனால அவங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்னு புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வீட்டில் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்களோ அவங்க வீட்டில எல்லாம் நான் நிரந்தரமாக தங்குவேன் அப்படின்னு அம்பிகையே இந்த நாளில் என்ன கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மற்ற விரதத்தை விட இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வரமகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பாரம்பரியமாக செய்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அம்மா வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ பண்ணாதான் பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த பூஜையை பண்ண வைக்கக்கூடாது. புதுசாக கலசம் வைக்கிறவங்க கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது வச்சு கும்பிடுவாங்க, அவங்க கிட்ட கலசம் எடுத்து தர சொல்லி நாம் இந்த வழிபாட்டை பண்ணால் ரொம்பவே சிறப்பானது. செய்யணும் அப்படின்னு உறுதி இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக நம்ம துவங்கலாம். இல்லைன்னா நம்ம கலசம் வைக்காமலே கூட நம்மளால் வழிபட முடியும். கலசம் வைக்கிற திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். கலசத்துக்கு புதுசாக புடவை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக தான் எடுக்கணும். ப்ளவுஸ் பிட்டு போட்டாலும் சரி, பாவாடை சட்டை போட்டாலும் சரி, அது புதுசாக இருக்கணும். சிலர் வந்து நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த பட்டு தான் உடுத்துவோம் அப்படின்னு எடுத்து வச்சுருப்பாங்க. அது பட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக எடுத்து சாத்துறவங்க அந்த புடவையை தானம் கொடுக்கணுமா இல்லை நீங்கள் கட்டிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்டிக்கணும். கோயிலுக்கு போகும்போது பூஜையில் உட்காரும்போது அந்த புடவையை கட்டிக்கிட்டு பூஜை செஞ்சால் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு புடவை தான் சாத்தணும்னு கிடையாது, காட்டன் புடவை சாத்தலாம், ரவிக்க துணி கூட சாத்தலாம். அதனால் ஒவ்வொரு வருஷமுமே புதுசாக சாத்துறது விசேஷம். இப்போ வந்து வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமாக கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் இருக்க வேண்டிய ஒரு விரதம். கன்னி பெண்கள் ஏன் இந்த விரதத்தை இருக்கணும்னா, நல்ல கணவன் அமைகிறதுக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். சுமங்கலி பெண்கள் தன் கணவருக்கு நல்ல தீர்க்க ஆயுள் கிடைக்கணும் அப்படிங்கிறது முதல் பிரார்த்தனையாகவும், அதில் வந்து கணவனுக்கு தொழில் நல்லாகி செல்வ வளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும், குழந்தைகள் தீர்க்க ஆயுளுடனும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக தங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது லட்சுமி கடாட்சம் என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கணும், வீட்டுக்கு வர்றவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி மன அமைதியை பெற்று இன்பமாக இன்பமான சூழலில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதத்தை இருக்கிறது. வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கலசம் வைக்காமல் வழிபாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக பண்ண முடியும். இதில் வந்து மகாலட்சுமி தாயார் முகம் வச்சும் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட முகம் இல்லை அப்படின்னா ஒரு செம்பு எடுத்துக்கோங்க, பித்தளை இல்லைனா காப்பர் இல்லைன்னா வெள்ளி, இதில் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, அதில் நாரெல்லாம் எடுத்துருங்க. ஆனால் குடுமி இருக்கணும், அது நல்லா மஞ்சள் பூசி காய வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதை வந்து மகாலட்சுமி தாயாராக நினச்சி அலங்காரம் பண்ணலாம். ஒரு அம்பாள் மாதிரி நமக்கு காட்சி தரணும். உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாரோட முகமும் இல்லை, மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபட செம்பும் இல்லை, அப்போ நாங்கள் வழிபட முடியாதா அப்படின்னு கேட்குறவங்க மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, கஜலட்சுமி இந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் மொத்தத்தில் மகாலட்சுமி தாயார் படம் வேணும். மகாலட்சுமி தாயார் படம்னு தனியாக இல்லை, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து இருக்கிற படம் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூஜை வந்து நாம் மனசார நம்பிக்கையாக பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பலன் கிடைக்கும். இப்போ வந்து லட்சுமி தாயார் படத்தை ஒரு மனை வச்சு கோலம் போட்டு சிவப்பு துணியோ மஞ்சள் துணியோ விரித்து, அதுக்கு மேலே ஒரு இலையை விரித்து, அதுக்கு மேலே
நெல் இல்லைன்னா பச்சரிசி வச்சுக்கிட்டு கலசம் இருந்தால் அதை நீங்கள் மனமேலே வைக்கணும். கலசம் இல்லைன்னா லக்ஷ்மி தாயார் படத்தை வச்சுக்கோங்க. இப்போ கலசம் வைக்கிறவங்க கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் போடணும்னா பச்சரிசி போடுங்க, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், குண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. குண்டு மஞ்சள் இல்லைன்னா விரலி மஞ்சள் கூட போட்டுக்கலாம். வெத்தலைப்பாக்கு வைங்க. வெத்தலைப்பாக்கு கலசத்துக்குள்ளேயும் வெத்தலைப்பாக்கு வைக்கணும், நைவேத்தியமாகவும் வெத்தலைப்பாக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் 11 ரூபாய் நாணயம் போடுங்க. இதில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்க காசு வெள்ளி காசு தான் போடுவாங்களாம். உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் கூட அதையே போட்டுக்கலாம். மாவில் கொத்து வைக்கணும். கலசம் வைக்கிற இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கலசத்தில் தண்ணி ஊற்றி கிராம்பு இலக்காய் போட்டு அதில் பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சத்தூள் கரைச்சிக்கிட்டு மாவில் கொத்து வைப்பாங்க. குறைஞ்சது 5 இலையாவது இருக்கணும். அதுக்கு மேலே தான் தேங்காய், மகாலட்சுமி தாயாரோட முகமெல்லாம் கட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சுக்கோங்க. இதில் வந்து கற்பூர தீபத்தில் கடைசியில் ஆரத்தி காமிக்கணும். இல்லை, நீங்கள் வந்து கலசம் வைக்கலை, படம் வச்சு தான் வழிபட போகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட திருவுருவப்படத்தை ஒரு மணப்பலகையில் கோலம் போட்டு அதில் மகாலட்சுமி தாயாரை எழுந்தருளை பண்ணி நல்லா வாசனை மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. அதாவது மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, தாமரைப்பூ, இந்த மாதிரி நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணி நம்ம வாசலில் கொண்டு போய் வச்சு நம்ம வாசல்லேருந்து அம்மா தாயே நீ எங்கள் வீட்டுக்கு வர மகாலட்சுமியாக எழுந்தருளணும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்து மனையில் வச்சு நம்ம பூஜையை துவங்கலாம். மகாலட்சுமிக்கு விருப்பமான குங்குமம், அச்சதை, அதுக்கப்புறம் மலர்கள் இதை வச்சு நாம் வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம். இதில் வந்து கலச அலங்காரம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலட்சுமி பூஜைக்கு முந்தைய நாள் அதாவது வேலைக்கிழமை நைட்டே ரெடி பண்ணி அதை சுத்தமான இடத்துல எடுத்து வச்சுருங்க. மறுநாள் அதாவது வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும்னா வரலட்சுமி தாயார் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன பெண்கள், கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், இல்லைன்னா பெரியவங்க என்ன பண்ணணும்னா கலச அலங்காரத்தை வந்து ஒரு தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு, விளக்கு எல்லாம் வச்சு பூ அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த தாயை நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிடுறேன் வாங்க தாயே அப்படின்னு, வீட்டு வாசலுக்கு வெளியிலேருந்து வாங்க தாயே அப்படின்னு வர்ற மாதிரி, வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வாங்க வாங்கன்னு வேண்டி வேண்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு வாங்க. அப்படி நிஜமாலுமே வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கூட இருக்கும். அப்படி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை அறையை அதுக்கு முன்னாடியே சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண மனையில் அந்த தாயை உட்கார வைங்க. நீங்கள் வந்து காலையில் தாயை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா ஈவினிங் கூட பூஜை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு நைவேத்தியமாக ஏதாவது வச்சு தூப தீபங்கள் காலையில் பண்ணிக்கோங்க. விரிவாக பூஜை பண்ணி ஸ்ரீம் அப்படிங்கிற தாய்க்கான மந்திரத்தை 108 முறை சொல்லணும், இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும், இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 4:45 மேலே இல்லைன்னா 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் விரிவாக பூஜை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வேலைக்கிழமையை வீட்டெல்லாம் தொடச்சி வாசலில் தோரணங்கள் தயார் பண்ணிவிட்டு நம்ம கலசம் வைக்க போகிற இடத்த நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வேலைக்கிழமை அன்றைக்கி அம்பாளை அழைச்சி கலசத்தில் ஸ்தாபனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி வேலைக்கிழமை அன்றைக்கே அம்பாளை அழைச்சிட்டிங்கன்னா அழைத்த அம்மனுக்கு நீங்கள் வெண்பொங்கல் படையல் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை விரிவாக நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இல்லை நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே நாங்கள் அம்பாளை அழைச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில் அம்மனை அழைச்சிட்டு பொதுவாக நீங்கள் வந்து இந்த விரதத்தை மாலை 6 மணிக்கு செய்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் தீபம் ஏற்றுற நேரம், அம்பிகைக்குரிய நேரம், மகாலட்சுமிக்குரிய நேரம். அதனால் மாலை 6 மணிக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வேலைக்கிழமையும் அம்பாளை அழைக்கலாம், வெள்ளிக்கிழமையும் அம்பாளை அழைக்கலாம். அழைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பூஜை தொடங்குறோம்னா அந்த பூஜை வந்து சிறப்பாக நடக்கணும், அந்த பூஜையில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபடணும். அதனால் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. அதாவது சமைக்கிற மஞ்சள் பொடியில் பிடிக்கக்கூடாது, குளிக்கிற மஞ்சள் பொடியில் பிள்ளையார் பிடிக்கணும். மஞ்சள் பிடிச்சி குங்குமத்தால் ஒரு பொட்டு வச்சு வெத்தலையில் இல்லைன்னா வாழை இலையில் பிள்ளையாரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கான ஸ்தோத்திரம் சொல்லணும். இதே இது நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்காட்டி நீங்கள் வந்து பிள்ளையார் படமோ இல்லைன்னா சிலையோ இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கான ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் குரு ஸ்தோத்திரம் சொல்லணும், அதாவது குரு பிரம்மா ஸ்தோத்திரம். அப்புறம் தான் மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைகள் வந்து செய்யணும். நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பதார்த்தங்கள் செய்து வைக்கலாம். பழங்கள் படைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், பாயசம், இட்லி, கேசரி இதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலில் தேன் கலந்து வைக்கலாம், பால் பாயாசம் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம். இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை வைக்கலாம். தண்ணி கட்டாயம் வைக்கணும். இல்லை உங்களால் நிறைய பண்ண முடியல ஏதாவது அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பாவது செய்து வைக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் யாராவது கூப்பிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தாம்பலம் கொடுத்துட்டு நம்ம அந்த வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம்.
இதில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து சமைக்கிறத தவிர்த்துக்கணும். அன்னைக்கு இதில் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். நம்மளை வருத்திக்கிட்டு கடவுளுக்காக ஒரு நாள் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் எனக்கு இதை கொடுங்க தாயே அப்படின்னு நாம் விரதம் இருக்கிறோம். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க. அதாவது காஃபியோ டீயோ பாலோ குடிச்சிக்கலாம். நைவேத்தியமாக நம்ம வந்து அதாவது நைவேத்தியமாக சாமிக்கு படைச்சதை விரதம் இருக்கிறவங்க மதிய வேளையில் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் நல்லா பூஜை பண்ணி தீப தூபங்கள் காமிச்சிட்டு நைட்டும் நீராகாரம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாமிக்கு வைக்கிற பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அம்பாளுக்கு தீப தூபங்கள் காமிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்ட பூஜை பொருட்களை எடுத்து வச்சிடலாம். இல்லை அன்னைக்கு எடுக்க முடியல அப்படின்னா மூணாவது நாள் கூட எடுத்துக்கலாம். அதாவது முத நாள் வச்ச கலசத்தையோ இல்லை படத்தையோ பூஜை செய்த பொருளையோ மறுநாள் காலையில் எடுக்கலாம், இல்லைன்னா மூணாவது நாள் எடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் அக்கம் பக்கத்தில் தாம்பூலம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு கொடுக்கணும். இல்லை உங்களால் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது ஒன்று அஞ்சு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் கொடுத்துக்கிட்டு வரலாம். அப்புறம் வந்து அஷ்டலட்சுமி வந்து அஷ்டலட்சுமி மொத்தம் எட்டு பேர், அவங்களோட வரலட்சுமியும் சேர்க்கும்போது ஒன்பது. அப்போ நீங்கள் ஒன்பது தாம்பழம் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை பதினொன்று கொடுக்கலாம், இருபத்தி ஒன்று கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த தாம்பூல பையில் சின்ன கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், நாலு கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் கண்மை, இதெல்லாமே தாம்பூல பையில் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா சாதா பையில் கூட போட்டு கொடுக்கலாம். இது போக வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தட்சணை வைக்கணும், பத்து ரூபாயும் ஒரு ரூபாயும் ₹11 தட்சணை வைக்கணும். முடிஞ்சால் ஒரு ப்ளவுஸ் பட்டு இதை வாங்கி வச்சு அன்றைக்கி வந்து வெத்தலைப்பாக்கோட ₹1 வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோன்னா பெறுறவங்களும் கொடுக்குறவங்களும் சரி நல்லா இருப்பாங்க, கொடுக்குற நம்ம நல்லா இருப்போம், தலைமுறை தலைமுறையாக நம்ம பிள்ளைகள் நல்லா வாழ்வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்வோம். நம்ம வந்து வேண்டுறதுமே அப்படி தான் வேண்டணும், நம்ம கணவர் தீர்க்காயுசோடு இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் தீர்க்காயுசோடு இருக்கணும், தரித்திர நிலை நீங்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கணும். இந்த பூஜையில் கட்டாயம் மஞ்சள் சரடு வைக்கணும். அதாவது மஞ்சள் சரடில் ஒரு மஞ்சளை கட்டி நீங்கள் வந்து தேங்காய் அம்பாளாக நினைக்கிறோம் அதில் கட்டினாலும் சரி, இல்லைனா அம்பாள் முகம் இருந்தால் அதுலேயும் போடலாம், இல்லைன்னா படம் இருந்துச்சுன்னா படத்திற்கு கூட கட்டிவிடலாம். அதில் நம்ம கட்டிக்கிறதுக்கும் நோம்பு கயிறு வைக்கணும், நம்ம கட்டிக்கிறதுக்குமே நோம்பு கயிறு வைக்கணும். இப்போ மஞ்சள் கயிறு கட்டினதும் எப்போ எடுக்கணும்னா உடனேலாம் எடுக்கக்கூடாது, 11 நாள் இல்லை 9 நாள் இருக்கட்டும். இல்லைனா அந்த மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் சரடு மூணாவது நாள் எடுத்துட்டு அதை நம்ம தாலி செயின் போட்டுக்கோங்களா, அந்த தாலி செயின்லேயே கீழே கட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பந்தான். ஆனால் குறைஞ்சது 3 நாளாவது போடணும். அதுக்கப்புறம் கட்டும்போது நம்ம கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மன மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு விருப்பு மேலேயோ உட்காந்து கட்டிக்கணும். இதுக்கு வந்து நல்ல நேரம் மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரி பூஜை நாளில் வந்து முகூர்த்த நாளாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை கறி நாளாகவே இருந்தாலும் சரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூஜைக்குரிய எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், முகூர்த்த நாட்கள் தான், சுப நாட்கள் தான். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களை மகாலட்சுமி தாயாராக நினச்சி அலங்காரம் பண்ணலாம். பாவாடை சட்டையெல்லாம் போட வைப்பாங்க. ஏன்னா அம்பாள் எப்பவும் குழந்தை ரூபத்தில் தான் வருவாங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தாலி சரடு கட்டி விடணும். எந்த கையில் கட்டணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம். திருமணம் தள்ளி போகிறவங்க, நல்ல வரம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாருமே இந்த நோன்பு கயிறு கட்டாயம் கட்டணும். கட்டும்போது அடுத்த வரலட்சுமி பூஜைக்குள்ளே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் ஆயிரும். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நோயோட தீவிரம் வந்து குறையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும்னு வேண்டிக்கோங்க. அப்புறம் தரித்திரம் நீங்கவும் வறுமை நீங்கவும் வேண்டிக்கிட்டு இந்த நோன்பு கயிறை கட்டிக்கோங்க, கட்டாயம் அதெல்லாம் நிறைவேறும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் புனர் பூஜை செய்யும்போது இந்த கலசத்தில் இருந்த தேவியை அப்படியே கொண்டு போய் அரிசி பானையில் வைக்கிற மாதிரி இந்த படத்துக்கும் புனர் பூஜை செய்யணுமா அப்படின்னா அதே மெத்தட் தான். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி அப்படியே விட்டுட்டு சனிக்கிழமை அந்த மனையிலேருந்து மகாலட்சுமியோட திருவுருவ படத்தை எடுக்கும்போது வெறும் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த மகாலட்சுமி அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு அரிசி பானையில் அது மேலே வச்சு, அம்மா நீ என்றைக்குமே எங்கள் வீட்டில் அன்னலட்சுமியாகவும் அஷ்டலட்சுமியாகவும் நீ எழுந்தருளி அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்ப அந்த படம் எங்கே இருந்ததோ அதில் கொண்டு போய் வச்சிடலாம். எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான் அந்த பூஜை. அதனால் படம் வச்சும் நம்ம செய்யலாம், கலசம் வச்சும் நம்ம செய்யலாம், அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. இப்போ கலசம் வைக்கிறோன்னா அதுக்கு சில நியதிகள் இருக்குது. ஆனால் படம் வைக்கிறோன்னா எந்த ஒரு பெரிய நிர்பந்தமும் தேவையில்லை. எளிமையாக யார் வேணாலும் இந்த திருவுருவ படம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு அந்த 3 நாள் ஆயிடுச்சுன்னா பூஜை பண்ண முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த வழியில் இதே பூஜையை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்.
இல்லை அடுத்த வாரமும் உங்களால் வரலட்சுமி நோம்பி இருக்க முடியல அப்படின்னா, 9 நாள் வரக்கூடிய நவராத்திரியில் ஒரு வெள்ளிக்கிழமையாக இந்த வரலட்சுமி விரதத்தை எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் அப்போ செய்யும்போதும் அதே பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிறப்பு தீட்டு இருந்தால் 30 நாள் கணக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இறப்பு தீட்னா அம்மாவழி சொந்தம்னா 3 நாள் கணக்கு, ஆனால் கணவர் வழி சொந்தம்னா தூரத்து சொந்தமாக இருந்துச்சுன்னா 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச பிறகு இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். ரத்த சம்மந்தப்பட்ட பங்காளி தீட்டு அப்படின்னா 1 வருஷத்துக்கு இந்த விரதத்தை நாம் இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் 1 வருஷம் பூஜை செய்ய முடியாமல் போகும்போது பக்கத்தில் வேறு யாராவது வரலட்சுமி பூஜை பண்ணுறதில் கலந்துக்கிட்டு நோன்பு கயிறு கட்டிக்கோங்க. அடுத்த வருஷம் வழக்கம் போல் விரதத்தை இருந்துக்கலாம். இல்லைன்னா கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நோன்பு சரடு வச்சு, அதாவது கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நோன்பு சரடு வச்சு நம்ம வாங்கி கோயிலில் கட்டிக்கிட்டு வரலாம். அப்படின்னா நமக்கு வந்து இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் வந்து இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, அப்போ வந்து இந்த பூஜையை செய்யலாமா, கலசம் வச்சு வழிபட முடிஞ்சால் கலசம் வைக்கலாம், இல்லைன்னா படம் வச்சு படம் வச்சு வழிபடுறதா இருந்தாலும் வழிபட்டுக்கலாம். அந்த பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசத்தை எடுத்து புனர்பூஜை பண்ணும்போது ராகு காலம் யமகண்டம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அடுத்து வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலப்பை கொடுக்கறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தாம்பூலப்பை கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தாம்பூலம் அப்படின்னாலே ஃபஸ்ட் இடம் வர்றது வெத்தலைப்பாக்கு. 3 தேவிகளும் வாசம் பண்ணுறாங்க. வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மஞ்சள் குங்குமம் தாலி சரடு தருவதனால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். நம் வீட்டில் மங்களத்தின் அறிகுறியாக வர்ற சுமங்கலிகளுக்கு பூ கொடுக்கணும். பழம் தர்றதுனால அன்னதான பலன் கிடைக்கும். புடவை பிளவுஸ் பீட் தர்றதுனால வஸ்திரதானத்தின் பலன் கிடைக்கும். கண்ணாடி வளையல், 4 கண்ணாடி வளையல் கொடுக்கறதுனால மன அமைதி உண்டாகும். சீப்பு கொடுக்கறதுனால கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும். மருதாணி கொடுக்கறதுனால நோய் நொடி வராமல் காக்கும். கண்மை கொடுக்கறதுனால திருஷ்டி தோஷம் நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி கொடுக்கறதுனால கணவருடைய ஆரோக்கியம் காக்கப்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வசதிக்கு தகுந்தவாறு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே தேவைப்படும். நீங்களும் பார்த்து பயனடையட்டும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.